வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சந்திராயன் 3 பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு இந்திய மக்களும் இன்னைக்கு ஒரு பெருமையான ஒரு நாளாக நம்ம வந்து உணர்றோம். இந்தியன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிருக்கோம். சந்திரனுக்கு வெற்றிகரமாக போய் தரை இறங்குறது அதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது. வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு வந்து ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணணும், பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புவி வட்டப்பாதையில் அது வந்து போய்க்கிருக்கும், பிறகு நிலவு வட்டப்பாதைக்கு அதை வந்து மாற்றுவாங்க, அந்த விண்கலத்தை வந்து மாற்றுவாங்க. அந்த நிலவு வட்ட பாதைக்கு மாற்றப்பட்ட உடனேயே அந்த நிலாவை வந்து சுற்றி வர ஆரம்பிக்கும் அந்த விண்கலம். அந்த சுற்று தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, அது படிப்படியாக குறைக்கப்படும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டங்களாக அந்த சுற்று தொலைவு வந்து குறைக்கப்படும். பிறகு வந்து அந்த மூனில் வந்து தரை இறக்குவாங்க. அந்த தரை இறக்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குங்க. தரை இறக்கும் போது அந்த லேண்டர் இருக்குது பார்த்தீங்களா, லேண்டர் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அப்போ அதுக்கு முன்னாடியே தனியாக பல முறை வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த லேண்டருக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு இந்த சந்திராயன் 3 அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே, பெருமையான தருணம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, சந்திராயனுடைய திட்ட இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, வீரமுத்துவேல் அவர்கள், அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுருக்காங்க. இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து திமுக மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. இதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இஸ்ரோவுடைய இந்த லான்ச் பேட் இருக்கு பார்த்தீங்களா, எங்கே இருக்கு, ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு. ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தை சேர்ந்தது, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரோவுடைய லான்ச் பேட் இருக்குல்ல, அது ஆந்திராவுக்கே ஃபர்ஸ்ட் வந்து போயிருக்காது, ஸ்ரீஹரிகோட்டாவுக்கே போயிருக்காது, நம்மளுடைய நாகர்கோவிலுக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் அப்போ வந்து ஆட்சியில் இருந்த 1967 இருந்து 1969 தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த அண்ணா அவர்களுடைய ஆட்சி வந்து நடந்து இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் என்ன முடிவில் இருந்தாங்கன்னா, இஸ்ரோவுக்கு ஒரு லான்ச் பேடை வந்து உருவாக்கணும், இந்த லான்ச் பேடை நாகர்கோவிலில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் முடிவில் இருந்தாங்க. அது தொடர்பாக ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த மீட்டிங் யாருடைய தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி அறிஞர் சயின்டிஸ்ட் சதீஷ் தவான் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அண்ணா அவர்களுக்கு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோள்பட்டையில் கடுமையான வலியாம், அதனால் அவர் போய் வந்து கலந்துக்கல. அவருக்கு பதிலாக ஒரு திமுகவுடைய அமைச்சர் வந்து அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த மீட்டிங் ஆரம்பித்து 4 மணி நேரத்துக்கு பிறகு லேட்டாக அந்த திமுக அமைச்சர் வந்தார். வந்ததும் சாதாரணமாக வரலை, தள்ளாடி தள்ளாடி 2-3 பேருடைய ஹெல்ப்போட வந்தார், வந்து உட்கார்ந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த அனைவருமே அப்செட் வந்து ஆயிட்டாங்க. நாகர்கோவிலில் லான்ச் பேடை அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அந்த மாநிலத்துடைய அமைச்சர் வந்து இவ்வளவு லேட்டாக 4 மணி நேரம் லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் தள்ளாடி தள்ளாடி வந்திருக்காரு. அப்போ இது கண்டிப்பாக லான்ச் பேடு நாகர்கோவில் அமைய வேண்டாம், அமைஞ்சிச்சுன்னா பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு சின்சியராக இதை வந்து கேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். அதனால வேற ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றிடலாம், ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் தவான் அவர்கள் பிறகு வந்து முடிவெடுத்து பிறகு இஸ்ரோவுடைய லான்ச் பேடு ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ கூட சந்திராயன் 3-யை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து தான் லான்ச் பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். இதை தான் அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருக்காரு. திமுகவுடைய ஆட்சியில் நம்ம நாகர்கோவிலுக்கு வர இருந்த அந்த லான்ச் பேடு அவங்களுக்கு வந்து போயிருச்சு, திமுகவுடைய அந்த அசால்ட்டு தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. மேலும் அண்ணாமலை அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த விஷயத்தை சதீஷ் தவான் அவர்கள் கூட வந்த சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க சொன்னது தான் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னா, நடிகர் மாதவன் அவர்கள் சமீபத்தில் ராக்கெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்தார். யாருடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டது தெரியுமா அந்த படம், சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து தான் அந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. அந்த சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் அவர்கள் அவருடைய சுயசரிதை வந்து எழுதியிருக்காரு. என்ன புத்தகம் தெரியுமா, ரெடி டு ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இந்த நிகழ்வை வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு, இந்த விஷயத்தை அவர் சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. நான் சொன்னதுக்கு இதுதான் ப்ரூஃப், நம்பி நாராயணன் அவர்கள் எழுதின ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற அந்த புத்தகம் தான் சான்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காருங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி இப்போ தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு. திமுக பாஜக இடையே சோசியல் மீடியாவில் பெரிய டிபேட் வந்து நடக்குது. அண்ணாமலை அவர்கள் அடுத்த ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
இஸ்ரோவுடைய ரெண்டாவது லான்ச் பேட் வந்து அமைய இருக்கு, அது தமிழகத்தில் அமைய இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் அந்த வாய்ப்பை தமிழகத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. எங்க தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் நம்ம இஸ்ரோவுடைய இரண்டாவது லான்ச் பேட் வந்து அமைய இருக்கு. இதற்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய நன்றிகளை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டு, அதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.